வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, தாராள பிரபு அப்படின்னு சொல்லலாம். தாராள பிரபுவோட ஹீரோ ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. ஹலோ, ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சூப்பர். வாங்க, ஒரு க்யூட்டா அழகா எப்படி நாங்கள் பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தாராள பிரபு எப்படி இந்த படத்துக்கு கமிட் ஆனீங்க? கிருஷ்ணா, அதாவது டேரக்டர், நானும் கிருஷ்ணாவும் வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக மீட் பண்ணி லைக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் அவருக்கு இந்த ஆஃபர் வந்தது, தாராள பிரபு ஐ மீன் சாரி விக்கி டோனருடைய ரீமேக் இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அதை ரீரைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், அது வந்து லைக் ஒரு தொடாத ஒரு டாப்பிக்கு, இது எப்படி ரொம்ப மக்கள் மத்தியில் பேசப்படாத டாபிக், பேசப்படாத டாபிக், இது ஒத்துப்பாங்களா ஏற்றுப்பாங்களா இது செட் ஆகுமா அப்படின்னு யோசித்தேன். பட் அவருடைய இந்த ரைட்டிங் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து இன்னுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைக் கம்ப்ளீட்லி ஹாப்பி. ஏன்னா இது வந்து எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படம் தான். என்னடா இது ஸ்பெர்ம் டோனர்னா இப்படி என்ன மாதிரி படம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இது ஆக்சுவலி வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ஸோ அது பண்ணதில் சந்தோஷம். ஏன்னா விக்கி டோனர் ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய ரெக்கக்னிஷன், பெரிய ஹிட்டு, அண்ட் ஆயுஷ்மான் குரானா இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர். ஸோ ரீமேக் பண்ணுறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லைக் நம்ம வெர்ஷன், நாங்கள் ஒரு வெர்ஷன் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அது லைக் லைக் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே கம்பேரிசன்ஸ் வந்தாலும் ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த கம்பேரிசன் நமக்கு ஐ திங்க் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் தாராள பிரபு. ஸோ அந்த படம் பார்த்தீங்களா, விக்கி டோனர்? ஆ, நான் அந்த டைம்லும் பார்த்துருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 7-8 இயர்ஸ் ஆச்சு. ஆ, ஸோ அந்த டைமில் நான் அந்த படம் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ படம் பண்ண போகிறோன்றதுனால திருப்பியும் ஒரு வாட்டி உட்காந்து பார்த்தேன். பட் நம்ம அதை எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம், நம்ம இந்த கேரக்டருடைய டெஃபினேஷனே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். பேஸ் மட்டும் அங்கேருந்து லைக் டோனர்ன்ற கான்செப்ட் அது தான், பட் கேரக்டரைசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ விவேக் சார் கூட பண்ணியிருக்கீங்க, ஸோ ஹவ் வாஸ் தட்? விவேக் சார் இஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர், நான் அவருடைய ஃபேன். நிறைய படங்கள் சொல்லலாம், காதல் மன்னன்லேருந்து ஆரம்பிச்சு குஷி, தில் தூல், மின்னலே, ரன், சொல்லிகிட்டே போகலாம் இப்போ வரைக்கும். ஸோ டக்குன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு, சார் பெரிய ஃபேன் சார், இந்த படம்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக ரசிச்சிருக்கேன் சார், இப்போ நடிக்கும் போது வெரி ஹாப்பி அப்படி சார் அப்படின்னு சொன்னேன். ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. லைக் ஒரு எப்படி என்னோட ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என் கூட நடிச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தார். அண்ட் அவருடைய ப்ரிப்பரேஷன், டிசிப்ளின் டுவர்ட்ஸ் த ஆர்ட்டில், அது நிச்சயமாக அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சீன், ஒரு ஷார்ட் போகிறோன்னா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நம்மளோட டைமிங் வரைக்கும் அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் கரெக்ட் பண்ணி, இல்லை இது கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும் இது, ஆனால் அப்போ நான் ரியாக்ட் பண்ணேன்னா அது கரெக்டாக இருக்கும், ஆடியன்ஸோட பல்ஸ் எப்போவுமே நம்ம பிடிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் அதில் அவர்கிட்ட நடிச்சதில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஈவன் சச்சு அம்மா, அவங்க ஒரு 5 தலைமுறையாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஐ திங்க் லைக் எங்களை மாதிரி யங் ஆக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி அவங்கள மாதிரிலாம் அவங்ககிட்டருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, இவ்வளோ பேர் கூட பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த தாராள பிரபு மூலமாக கிடச்சிது, சந்தோஷம் அது. ஓகே, கிருஷ்ணா டேரக்டரை பற்றி சொல்லுங்கள். கிருஷ்ணா வெரி ஹானஸ்ட், சின்சியர் ஃபிலிம் மேக்கர். டெக்னிக்கலாக அவருக்கு ரொம்ப சவுண்டாக வரணும், சவுண்டிங்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அதுதான் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, அண்ட் அதுக்கான பெஸ்ட் டீமை அவர் வச்சு யஸ் ட்ரை டு கிவ் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, விஷுவலாகவும் சரி சவுண்டிங்காகவும் சரி எமோஷ்னல் கனெக்டாகவும் சரி. ஏன்னா என்ன தான் டெக்னிக்கலாக பண்ணாலும் கதையில் வந்து ஒரு இது இருக்கணும், ஒரு உயிர் இருக்கணும். ஸோ அதுவும் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது எஸ் டெலிவர்ட் தி பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் நிச்சயமாக ஹில் கோ பிளேசஸ். எனக்கு அவர் வேறு ஸ்கிரிப்ட்டு சொல்லும் போதே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்தது. அவர் நல்ல பெட்டர் வெர்ஷன் பண்ணணும், இது பண்ணலாம், அது கொஞ்சம் வேறு மாற்றி பண்ணி எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இது வந்தது நடுவில். ஸோ அப்போலேருந்தே எனக்கு அவர் மேலே லைக் பெரிய ஒரு ரெஸ்பெக்ட், அண்ட் அவருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாராள பிரபு, விக்கி டோனர் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சவுத் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாமா, சவுத் சைடு ஆஃப் ஃபிலிமிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா இப்போ அங்கே வந்து அவன் ஒரு பஞ்சாபி பையனாக வருவான், அந்த பொண்ணு வேறு கல்ச்சர் பொண்ணாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம தமிழ் ஆடியன்ஸ். ஸோ நமக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எது காமிக்கலாம், எது அதிகமாக காமிக்கலாம், எது குறைக்கலாம், ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவும் ரொம்ப வல்கராகவும் நம்ம காமிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜென்ரலாக, எனக்குமே இப்போ உங்களுக்குமே சொல்கிறேன், சென்டிமெண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், எமோஷன்ஸ் பிடிக்கும், கனெக்ட் ஆகும். ஸோ அதை நாங்கள் நிறைய டோசேஜ் அதிகமாக வச்சுருக்கோம். பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஃபன் லேயர் ஓடிக்கிட்டே இருக்கும்.
எதுவுமே ரொம்ப ப்ரீச்சியாலாம் சொல்ல வரல. இப்படி பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும் வாழ்க்கை, இது கரெக்டாக இருக்கும், இப்படி நடந்துக்கோங்க அப்படிலாம் சொல்ல வரல. ரொம்ப ஃபன்னாக இருக்கும் படம். அப்போ எக்ஸாக்ட் ரீமேக் கிடையாது, லைக் சவுத்துக்காக அடாப்டேஷன் சொல்லலாம், இல்லை ரீ ரைட்டிங்னு சொல்லலாம். சோல் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட அந்த விஷயங்கள் எல்லாமே அதுலேருந்து எடுத்தது தான். ஸோ அஃபிஷியல் ரீமேக் தான், பட் நாட் கட் காப்பி பேஸ்ட் ஆஃப் விக்கி டோனர். ஸோ இதுக்கு முன்னாடி தானே அவனை இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ லிப்லாக் சீன்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு, ஒரே ஒரு ஷார்ட் தான், அதுவும் பாட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு, சிச்சிரமுடைய பாட்டு, ஐ மீன் ஷான் ரோல்டன் அண்ட் சிச்சிரமுடைய பாட்டில் ஒரே ஒரு ஷார்ட் வரும், அது மட்டும்தான் படத்தில் அந்த மாதிரி சீன். மற்றபடி இது லவ் படம் கிடையாது, ரோம் காம்லி ஒன் அண்ட் ஒன்லி லவ் படம் கிடையாது. இது ராம் காம்னு கூட சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆர் ஃபேமிலி ட்ராமா வித் ஃபன் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அதுதான் நான் கேட்க வந்தேன், ஒரே ஒரு லிப்லாக் சீன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நாங்கள் எஸ்டிஆர் அண்ணா கொடுத்த அட்வைஸ்லேருந்து நீங்கள் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ்டிஆர் அண்ணா வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி லிப்லாக் பற்றி, இல்லைனா ஃபியூச்சர் அதை பற்றி எதுவும் பர்டிகுலராக கொடுக்கல. தேவையில்லைன்னா அது தேவையில்லை, ஒரு விஷயம் தேவையில்லை, ஃபோர்ஸ்டாக வச்சுக்க கூடாது அப்படின்னா. ஸோ நாங்களுமே அந்த ஷார்ட்டை வந்து ப்ரொமோஷனுக்காகலாம் எங்கேயுமே யூஸ் பண்ணல, அந்த ஒரு பாட்டில் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்குன்னு அதுதான் ட்ரேட்மார்க், நமக்கு அதுதான் எப்போவுமே எல்லா ஃபோட்டோலையும் ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்த ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு ரொமான்டிக்கான பாய், ஏன்னா இப்பயும் வந்து கேர்ள்ஸ் மத்தியில் ஹரிஷ் கல்யாண் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தாட் என்ன வரும்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி மாதவன் சார் வந்து அந்த பிளேஸ் பிடிச்சிருந்தாங்க, இப்போ நீங்கள் வந்து அந்த பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாதவன் சார்லாம் வந்து லைக் ஐ எம் வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் மாதவன் சார். அவருடைய முதல் படம் அலைப்பாயுதையாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், மின்னலையாக இருக்கட்டும், நிறைய படங்கள் சொல்லலாம். ஸோ அது கம்பேரிசன் எனக்கு தெரியல, அது எந்த அளவுக்கு நான் அதுக்கு மேட்ச் ஆகிறேன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. பட் அப்படி சொல்லும் போது, ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் வச்சு தான் நம்மளை சொல்லுவாங்க. அஜித் சார் முன்னாடி வந்து காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்கும், ஒரு ஜோனில் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ விடிவி அந்த மாதிரி டைம் வரும்போது சிம்பு அண்ணனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்கிரிப்ட்னா இவர் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கும் முன்னாடியே அவர் நிறைய ஆக்ஷன் படங்கள்லாம் பண்ணிட்டாரு. மன்மதன் மாதிரி ஒரு படம் வந்து, தொட்டிஜான்னு ஒரு படம் வந்தது. ஸோ அது அந்த நம்ம எந்த ஜோனில் ஒரு படம் பண்ணுறோமோ அந்த யூஸ்வலாக அதுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது வரும். பட் அது எப்போவுமே அது அப்படி இருக்காது இல்லையா. அந்த ஜோனுக்கு இப்போ நான் போனோடனே வேற யாராவது வருவாங்க, அவங்க போனோடனே வேற யாராவது வருவாங்க, அந்த மாதிரி தான். இப்போது ரன்னுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளீட்லி அவர் அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஹீரோவாக ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் அந்த டிரான்சிஷன் எப்போ வருமோ அது வரைக்கும் அது அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஜானராகவே எடுத்து பண்ணுறீங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை அடுத்தது வந்து வேறு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த படத்தில் ட்ரை பண்ண போகிறேன்? இல்லை இதுவே அதுலேருந்து பண்ண படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட் தான் நான் சொல்லுவேன். இந்த படமே வந்து அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது பெல்லிச்சூப்ளு இருக்கு. பெல்லிச்சூப்ளு வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்லாம் கிடையாது, அது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். பெல்லிச்சூப்ளுடைய ரீமேக், சாரி ரீமேக். ஸோ அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி அதில் எல்லாமே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. இப்போ பிபிகே அண்டு இஸ்பேட் ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன் அண்ட் ஒன்லி லவ். அதுலேருந்து எனக்கு இதுவே ஒரு பெரிய ஷிஃப்ட் தான் தாராள பிரபு. ஸோ அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் கண்டிப்பாக, பட் லவ் ஃபிலிம்ஸ் நல்ல படங்கள் எத்தனை வேணால் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஈவன் இப்போது விஜய் சேதுபதி அண்ணன் வந்து 96 ஒரு படம் பண்ணார், அது ஒன் அண்ட் ஒன்லி லவ். பட் அது ஓடிச்சு, அதான் கனெக்ட் ஆகணும், ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணணும். பட் அதுக்கு நம்ம ஒரே விஷயத்த நாலு மாதிரி மாற்றி ப்ரெசென்ட் பண்ணோம்னா ஆடியன்ஸ் வந்து லைக் பயங்கர தெளிவாக இருக்காங்க, அவங்க வந்து என்னப்பா இது அதே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் மொத்தமாகவே கம்ப்ளீட்டாக எப்போ அந்த ட்ரான்சிஷன் நம்ம பண்ணணுமோ அது நான் நிச்சயமாக பண்ணுவேன். அது ஏன்னா ஒரே மாதிரி நடிக்கிறதுக்கு நமக்கும் போர் அடிச்சிடும்ல. அது தென் ரொமான்ஸ் லைக் காமெடி எது பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? லைக் ரூரல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டாக அமையணும் ஃபஸ்ட்டு. ஸ்போர்ட்ஸ் பேக்ட்ராப்பில் ரஸ்டிக்கா அந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு ஒரு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லரில் கூட அந்த ஃபுட்பால் கிக் ஷாட் வந்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது அந்த சீனில் பார்க்க. அதான் எனக்கு அது எனக்கு இந்த படத்தில் அது கிடச்சிது, அந்த ஸ்பேஸ் கிடச்சிது ரொம்ப ஹாப்பி. பட் திஸ் இஸ் நாட் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம், பட் அது ஒரு முழு நீள படமாக பண்ணால் எப்படி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது. ஸோ அகெயின் அதுவும் ட்ரை பண்ணலாம், மேபி அதுக்கான ஸ்கிரிப்ட் அமைஞ்சது நான் பார்க்கலாம். எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு?
நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யங் டேரக்டர்ஸ் சொல்லலாம், பிக் டேரக்டர்ஸ் சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. பட் நமக்கு எது கம்ஃபர்ட்ன்றது நமக்கு ஒருத்தவங்க கூட ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ எனக்கு தெரியாத நிறைய பேர் கூட இருக்கலாம், அது யாராக வேணால் இருக்கலாம். திடீர்னு ஒரு படம் பண்ணி வீல் கெட் அட்டாச் டு தட் பர்சன். இப்போ எனக்கு பண்ண படங்கள் இப்போ இல்லைனா இருக்கட்டும், ரஞ்சித் ஜெயக்குடியாக இருக்கட்டும், கிருஷ்ணா எல்லாருமே வந்து இப்போ அவங்க கூடலாம் திருப்பி படம் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிபி முன் அண்ட் பிபி பின் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஹரிஷ் கல்யாணோட ஒரு டிரான்சிஷன் இல்லை வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பிபி முன் நீங்கள் என்னதான் வந்து ஒரு பெரிய படங்கள் பண்ணாலும் அவ்வளோ ரெகக்னேஷன் கிடைக்கல, அண்ட் பிபிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சது, அது ஐ திங்க் கரெக்டாக ஃபிலிம்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. அது நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன்லாம் சொல்ல முடியாது, அமைஞ்சது. அதை நம்ம நல்லா ஹாப்பியாக ஹானஸ்ட்டாக சூப்பராக பண்ணோம், அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதான். ஸோ அந்த அக்செப்டன்ஸ் கிடைச்சதுனால தான் இப்போது லைக் நான் திருப்பி நிறைய படங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ பிபியில் த்ரீ சீசன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் எமர்ஜ் ஆகிற அளவுக்கு யாரும் வெளியே வரல, எக்ஸப்ட் ஹரிஷ் கல்யாண் நான் நினைக்கிறேன், வேறு யாரும் அவ்வளோ எமர்ஜ் ஆகி வரல. இல்லை அதுதான், அது நம்ம எல்லாமே கம்பேர் பண்ண முடியாது. மேபி இப்போ அவங்க இருந்ததுக்கும் அவங்க இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அது வந்து ஃபிலிம் பண்ணி அவங்க டாப்பில் வரணும் அப்படின்னு வந்தால் தான் நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட லைஃப் லைக் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், திடீர்னு இதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கலாம். ஸோ நம்ம அது கம்பேரே பண்ண முடியாது. நான் ஹரிஷ் கல்யாணோட படத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்தா ஒரு இன்னசென்ட் கேரக்டர் பார்க்கலாம், லைக் தனுஷ ராசி நேயர்களே அந்த இதில் வந்து இங்கேருந்து அங்கே பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய ஒரு இன்னசென்ட் கேரக்டர் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரிஜினல் கேரக்டராக இல்லை உண்மையாகவே வந்து இந்த படத்தோட நேச்சர் அதை வந்து நான் அப்சர்வ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்ட்டு? இல்லை அந்த படத்தில் இன்னசென்ட்டாக இருக்கும், அப்புறம் பிபிகேயில் இருக்கும். பட் அதுக்கு அது பிரேக் பண்ணுன்றது தான் நான் எஸ்பேட் ராஜான்னு ஒரு படம் பண்ணேன், லைக் அதில் ஒரு அரகண்டான ஒரு. இப்போ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது, இதில் வந்து அவன் ஒரு ஒரு வேலையே இல்லாமல் ஆனால் ஃபுட்பாலை ரசிக்கக்கூடிய ஒரு கவலை இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு பையன், டீன் பாய். டீன் இல்லை ஆக்சுவலி, அவன் லைக் காலேஜெலாம் முடிச்சுட்டு அவன் அடலசன்ட் இல்லை லைக் ஒரு 25+ ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் இந்த படம் வரும். ஸோ அது 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 லைக் நிறைய படங்கள் பண்ண முடியாது பிரதர் அந்த மாதிரி. அது இப்போ இப்போ மாறிடுச்சு, படுத்ததில் வேறு மாதிரி இருக்கும். அதில் ஒரு லேசியான ஒரு பாய், அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு பையன் அப்படின்வாங்களே அந்த மாதிரி அடுத்ததில். ஸோ அதுக்கு அது ஒரு ஒரு இதில் மாறும், அது ஒரே மாதிரி அதே மாதிரி பண்ண முடியாது, எனக்கும் அது பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நாங்கள் ஹரிஷ் கல்யாணம் ரொமான்டிக் பாயாக பார்த்துருக்கோம். ஸோ ரியல் லைஃப்பில் ஹவு ரொமான்டிக் இஸ் ஹரிஷ் கல்யாண்? அதெல்லாம் சினிமாவில் வருது, அதை வச்செல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ சினிமாவில் போலீஸாக நடிக்கிறோம் அப்படின்னா நம்ம நிஜ லைஃப்பில் வந்து போலீஸாக ஆகிட முடியுமா? ஆக முடியாது. இப்போ சினிமாவில் ரகடாக வந்து ஒரு ஒரு கொலை பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி அப்படின்னா நம்ம நிஜ லைஃப்பில் அப்படி இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இது, அது அப்படி அப்ளிகபிள் ஆகாது இது. ஸோ நமக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கம்மி தான், ரொமான்டிக் ஸ்கில். ஆமாம், சூப்பர் ப்ரோ. ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம படத்துக்கே வந்துடலாம். ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த படம்? இது லைக் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இதை பேச விரும்புறதில்ல நிறைய பேர். நிறைய பேர் லைஃப்பில் இது அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க வெளில. நிறைய பேருக்கு இது தெரியாது, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் அதை பார்க்கலாம் படத்தை. ஃபன்னான படம், கடைசியில் வரும்போது ஒரு நல்ல மெசேஜில் இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ லைக் ஓப்பன் யுவர் ஐஸ், ஓப்பன் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். லைக் திஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, எதுவுமே எண்டு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பட் அது என்னன்றது நான் இப்போ ரிவீல் பண்ணல. படம் பார்த்துட்டு வரும்போது அது நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா இப்போ அந்த பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஃபீல் கிடைக்காமல் போயிடும். ஸோ ஆனால் ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம், இது ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஒரு இந்த ஏஜ் இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸாக இருக்கட்டும், பார்க்கும்போது இதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அண்டு இப்படிலாம் கூட இருக்கா, இப்படிலாம் கூட இருக்குல்ல, நமக்கு சுற்றியே தான் இருக்குது, நமக்கு இவ்வளோ தெரியாமல் இருந்திருக்கே, கரெக்ட் இப்படிலாம் இருக்குது, நம்மளும் அந்த மாதிரி யோசிக்கணும், வி ஷுட் பி ப்ராட் மைண்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற படம்லாம் இல்லை, பட் ஆன் த கோ அப்படி சொல்கிறேன். இப்போ இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம், எதுக்கு போயிட்டு ஃபெர்டிலைசேஷன் சென்டர் போகணும் அப்படின்ற இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே பார்க்குறாங்க. ஸோ அது அது சால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த படம் மூலயமா? நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் இது பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும்.
சால்வ் ஆகுமான்னு தெரியல, அது எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது பொறுத்து. பட் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், இது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் டெஃபினட்டாக. ஓகே, இது வரைக்கும் பண்ண படங்களில் நம்மளோட ஜானர் இது கிடையாது, இல்லைன்னா ஏதாவது ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா இந்த படம் பண்ணியிருக்க வேணாமே, இல்லைனா இந்த மாதிரி வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு? சி, படங்கள் சில படங்கள் ஓடி இருக்கு, சில படங்கள் வந்து நிறைய படங்கள் ஓடினதில்லை. ஸோ அது எல்லாமே ரிக்ரெட்லாம் பண்ண முடியாது, லெசன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆ, சில படங்கள் அது பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சில தாட் வந்திருக்கும், பட் அகைன் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைனா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், அது அது பண்ண முடியாது, அது ரீ எரேஸ் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இட்ஸ் ரிட்டன், இட்ஸ் ரிட்டன். ஸோ ஹவ் டு ஜஸ்ட் டேர்ன் த பேஜ் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் அகைன். ஓகே, எஸ்டிஆர் அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அவர் நிறைய அட்வைஸ் உங்களுக்கு தந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து இருக்கிற ஒரு ஒரு பொசிஷன் அப்படின்றது நிறைய அடிபட்டு நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கொடுத்த அட்வைஸ் தான் ரொம்ப வேல்யூபுளான அட்வைஸ். லைக் அதான் நான் அப்போ அப்போ சொன்னேன்ல, இந்த ஜோனில் இப்போ நீ இருக்க, ஸோ அந்த ஜோனை வந்து நீ வந்து இப்போது அதை யூட்டிலைஸ் பண்ணலைன்னா இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு வேறு யாராவது வந்துருவாங்க, எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதை நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை வச்சுட்டு ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஆடியன்ஸ் பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆடியன்ஸ் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியான விஷயம் கிடையாது, அதுக்கு நீ நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், படங்கள் ஓடணும். ஸோ அது வந்து நீ சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்லேயும் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி வேல்யூபிள். ஸோ ஆக்ஷன் மட்டுமே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டுமே பண்ணோம் அப்படின்ற ஒரு ஜானர் படம் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஃபுல்லாக அப்படியே பறந்து பறந்து அடிக்கிறது அப்படி ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இஸ்பேட் ராஜாவில் ஒரு சின்ன போர்ஷன் அங்கங்கே வந்துட்டு போகும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜென்ரலாகவே, நான் ஒரு ஆக்ஷன் படம் உட்காந்து பார்ப்பேன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கும், அஜித் சார் படமாக இருக்கட்டும். ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் டெஃபினட்டாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கான நேரம், ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்டாக எப்படி இப்போது இந்த படத்துக்கு எப்படி அமைஞ்சதோ, அடுத்த படத்துக்கு எனக்கு எப்படி ஒரு நல்ல டீம் ஒரு ஸ்கிரிப்ட் அமைஞ்சதோ அந்த மாதிரி அமையணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு. தாராள பிரபு March 13th ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிவா.